ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து சத்துமாவு வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம சத்துமாவு வச்சு அல்வா ரெசிபி பார்க்க போறோம். பாங்க எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என் வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சத்துமாவை வச்சு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சத்துமாவை எடுத்துக்கிறேன். நானும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், அதனால கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் சத்துமாவுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும், இல்லை உங்களுக்கு பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நம்ம சத்துமாவை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி கையில் தான் கரைக்கிறேன். நீங்கள் விஸ்கு வச்சு கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். விஸ்கு வச்சு கரைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன கட்டி வந்து கண்டிப்பாக விழுகும். நம்ம கை வச்சு கரைச்சோம் அப்படின்னம்னா தான் எந்த கட்டியும் இல்லாமல் நம்மளால ஈஸியாக வந்து கரைக்க முடியும். எந்த கட்டியும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா உருகட்டும். நெய் உருகினதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து இதே நெய்யில் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்க சத்துமாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. ஒரு கையில் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க, இல்லாட்டி சீக்கிரம் கெட்டியாகி அடி பிடிச்சிரும். கை விடாமல் கலந்துகிட்டே இருந்தோம்னா சத்துமாவு சீக்கிரம் வெந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சத்துமாவு கெட்டியாகிறதுக்குள்ளேயே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரையை போட்டு கொஞ்சமாக அந்த நாட்டு சக்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சத்துமாவு பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுந்த மாதிரி தெரியும், ஆனால் அந்த கட்டி கூட நம்ம நெய் ஊற்றி கிளற கிளற அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரையை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வரமாவு போட்டு கிண்டுனாலோ, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வரமாவை வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சக்கரையை கரைச்சி ஆட் பண்ணி பண்ணாலோ கண்டிப்பாக கட்டி விழுகும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு பண்ணோம் அப்படின்னம்னா எந்த கட்டியும் இல்லாமல் பண்ண முடியும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சத்துமாவு நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 1 கப் சத்துமாவுக்கு 1/2 கப் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சத்துமாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால கம்மியாக எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சத்துமாவில் ஸ்வீட் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி தகட்டும். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நெய் ஊற்றி கிளற கிளற அந்த கட்டி கூட இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கை விடாமல் கிளறிட்டே இருக்கவும் இப்போ பார்த்திங்கன்னா சத்துமாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நெய்யெல்லாம் உள்ளே உறிஞ்சிற வரைக்கும் அதை கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் உருகி சத்துமாவு வந்து நெய் எல்லாத்தையும் உறிஞ்சிற வரைக்கும் இதை கை விடாமல் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நெய் எதுவுமே காணா. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. நெய் ஊற்றி கிளற கிளற அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஊற்றி நம்ம கிளற கிளற இந்த கட்டியுமே ஃபுல்லாக கரைஞ்சிரும். நம்ம கிளறது மட்டும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டே தான் செய்யணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் அப்படின்னம்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். நான் இன்றைக்கி மொத்தமாக 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துட்டு அந்த மாவை ஊற்றினேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன், இப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் நெய் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்க போகிறேன். நெய் நம்ம அதிகமாக ஊற்றினாலும் ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும். இந்த நெய் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய நெய் வேண்டாம். இதுவே வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. இந்த நெய் எல்லாமே உறிஞ்சு இந்த நெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் சைடில் நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அல்வா செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டிக்கில் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறனால நெய் பிரிஞ்சு வரது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரியுது. இதுவே நான் ஸ்டிக்கில் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா நெய் பிரிஞ்சு வரது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி கலந்துகிட்டே இருந்தோம்னா அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வாசத்துக்காக இதில் இலக்காய் ஆட் பண்ணல. ஆல்ரெடி நான் சத்துமாவை அரைக்கும் போதே இதில் வந்து இலக்காய் போட்டு தான் அரைச்சிருக்கேன், அதனால் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், சத்துமாவு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேன், இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை மாற்றி வச்சிடலாம். அல்வா ஃபுல்லாக மாற்றி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக சமப்படுத்தி விட்டுக்கிறேன். அல்வா சுட சுட சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சமப்படுத்திட்டு வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அழகுபடுத்துறதுக்காக மேலே கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சத்துமாவு அல்வா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சத்துமாவு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் கிண்ணத்தில் பரிமாறி பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்வா கிண்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சு இதை கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு நம்ம பரிமாறலாம். அது பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். நம்ம பீஸ் போட்டு ஒரு ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தோம்னா அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துமாவை பால்லையோ இல்லை களியாவோ கிண்டி கொடுத்தோம்னா குழந்தைங்க பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏய் எப்படி இருக்குப்பா? கௌதம் உனக்கு ஏன்னா நீ இனிப்பு அதிகம் சாப்பிடுற ஆளு, உங்க ரெண்டுத்துக்கு இனிப்பு கரெக்டா இருக்கா? உனக்கும் பத்தலையா? உனக்குப்பா ஆமா, இது வந்து இனி எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட். ஓகேவா கயல், உனக்கு சத்துமாவே பிடிக்காது, ஏதோ கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கண்மணி எங்க தங்கப்புல, உனக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? மேல ஏறும்போது சிந்தி இருக்கும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கா? வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.